ஒரு கொலை பண்ணா எத்தனை வருஷம் தண்டனை? யாரை கொலை பண்ண போற? கேக்கிறதுக்கு பதில் சொல்லு. அது செய்யற கொலை எவ்வளவு குரூரமா பண்ற, சூழ்நிலை எப்படி, அதெல்லாம் பொறுத்துதான் பாட்டி. குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷம் நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன் ஜட்ஜு கன்செக்ஷன் தர மாட்டாரா பாட்டி? அது என்ன ரயில்வே டிக்கெட் மேட்டரா? சொர்க்கத்துக்கு டிக்கெட் மேட்டர் பாட்டி. நான் அந்த மகேஷை கொலை பண்ணலாம்னு நினைக்கிறேன். கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் எனக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அவனை கொலை பண்ண ரெடி. பெரிய ஒலிம்பிக் கேம் விளையாட போற, உனக்கு ஸ்பான்சர் வேற பண்ணுவாங்களா? ஒன்ன முதல்ல போட்டு தள்ளணும் பாட்டி. என்னம்மா சினேகா, பேக்கோட போன, எங்க போன? மகேஷ பார்க்க போனேன் பாட்டி. அவர் எனக்கு வாங்கி கொடுத்த துணிமணி எல்லாம் அவர் முகத்திலேயே விட்டறிஞ்சேன். வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் முன்னாலே அது எல்லாத்தையும் கொளுத்திட்டு வந்துட்டேன். சினேகா, இப்பதான் நீ கொஞ்சமாவது சூடு சொர்ணம் இருக்கிறவனு அவனுக்கு காட்டிட்டு வந்திருக்க. ஏம்மா, துணிமணி என்ன பாவம் செஞ்சது? யாருக்காவது ஏழை பாளைக்கு கொடுத்துருக்கலாம்ல? இல்ல பாட்டி, அதெல்லாம் நானே சுயமா சம்பாதிச்சு செய்யறேன். அந்த துணிமணி எல்லாம் மகேஷோட பணத்துல வாங்கினது. ஆமா ஆமா, அத போட்டா நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிடுவாங்க. என்ன ஊரை விட்டே ஓடி போக சொல்றார் பாட்டி? அப்படி இல்லைன்னா என்னை பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கமா பேசி அன்னைக்கு கோவில் அவமானப்படுத்துற மாதிரி என்ன அவமானப்படுத்துவாராம். சினேகா, நான் மறுபடியும் சொல்றேம்மா, ஒரு அயோக்கியனோட மோதி நமக்கு என்னமா ஆக போகுது? அவனை திருத்துறதா உன் வாழ்க்கை லட்சியம்? இதெல்லாம் வேண்டாமா. ஏய் தொடநாடிங்க பயல, அவ பொங்கிக்கிட்டு இருக்கா, நீ தண்ணியை ஊத்தி அணைக்கிறிய. இப்படி எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தா மகேஷுக்கு யாரடா சாவு மணி அடிக்கிறது? பாட்டி, நான் மகேஷ்க்கு பயப்பில்ல, இது யதார்த்தம். அவங்கிட்ட பணபலம் இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? கிச்சா, உண்மையும் சத்தியமும் நம்ம பக்கம் இருக்கு. ஸ்னேகா, நீ ஒரு பொம்பளை, ஆம்பளை எதிர்த்து என்னமா பண்ண முடியும்? டேய் அபிஷ்டு, பொம்பளை குழந்தை பத்துக்குவா, ஆம்பளை பத்துக்குவானா? பாட்டி, அது மாதிரி 1000 விஷயம் இருக்கு. வாஸ்தவம் தான் கிச்சா, கோவில் என்னை காப்பாத்துறதுக்காக கண்ணகி எவ்வளவோ போராடினான். அவ செத்ததுக்கு அப்புறமும் மதுரை அழிச்சான். கணவன் மேல பழிய போட்டாலும் ஒரு பொண்ணு தாங்க மாட்டா, கணவனே பழிய போட்டாலும் ஒரு பொண்ணு தாங்க மாட்டா. மகேஷ் அவர் வாயாலேயே என்னை உத்தமி நல்லவன்னு சொல்ல வைப்பேன். அவரை என் காலடியில விழ வைப்பேன். அந்த சபதத்தை ஏற்கனவே போட்டாச்சு. அதோட முதல் படிதான் இந்த அவமானங்கள். இந்த அவமானங்களை என் அழிச்சிடாது. ஒவ்வொன்றும் என் சபதத்துக்கு அஸ்திவாரமா மாறிண்டே வருது. விஸ்வரூபம் எடுப்பேன், மகேஷ் நசுக்குவேன். நீ மும்மொழிஞ்சத நான் வழிமொழிகிறேன். கேட்டியாடா கிச்சா, அந்த மகேஷ பழி வாங்காம திருவல்லிக்கேணி கிருஷ்ணவேணி சாக மாட்டாடா. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்படி மொட்டை மாடியில வந்து நிக்காத, உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவேன், இனிமே எனக்கு ஓய்வே கிடையாது. ஏன் இப்படி கத்துற? நீயே செத்து பொழைச்சு வந்திருக்க. அதுக்கு காரணமா நான் அந்த வைத்தியக்கு குடலை நான் உருவுறேன். இதப்ப, ஏற்கனவே வயித்துல கத்தி குத்து பட்ட இடத்துல 18 தையல் போட்டிருக்கு. இப்படி ஸ்டெயின் பண்ணா தையல் எல்லாம் பிரிஞ்சிரும். அப்புறம் நீ யார் குடலையும் உருவ முடியாது. உன் குடலை நீயே உருவிக்க வேண்டியதுதான். ஏன் டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க? உண்மையதானே சொல்றேன். இத பாருங்கப்பா, உங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வரேன். புனிதமான தொழில்டா. உடனே தொழில் அது இதுன்னு ஆரம்பிச்சுன்னா பெயில கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. யோ வக்கீலே, இந்த தொழில் செய்யாம நான் எப்படியா வாழ்றது? எங்கேயாவது எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போய் நான் என்ன துணிமணியா தைக்க முடியும்? இல்ல யாராவது மேனேஜருக்கு பிஏவா போய் நான் என்ன டைப்பா அடிக்க முடியும்? கொஞ்ச நாள் கைய கால் அடக்கிட்டு சும்மா இருந்தா போதும். அட என்ன ஏனி,
திமிங்கலத்தை கொண்டு வந்து தரையில போட்டு சும்மா கடன்னு கிடக்குமா? துள்ளி துள்ளி சத்துடுமையா? அதே மாதிரிதான் நானும். தொழில் பண்ணாம என்னால இருக்கவே முடியாது. பெரிய 100 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் ஆகிற பிசினஸ் கெட்டு போகுது. தொழிலாம் தொழில், இத பாருங்கம்மா, திரும்பவும் மாட்டிக்கிட்டா உங்களை பெயில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன். என்னங்க எல்லாரி உள்ள மாதிரி நாயுங்களா? பொண்ணுங்களை யாருடா உங்களை ஊருக்கு அனுப்பி சொன்னது? நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நானா அந்த லாயரா? தப்பு நடந்து போச்சுக்கா, எங்களை மன்னிச்சிருக்க. இப்ப நான் யார வச்சுல தொழில் பண்றது? எப்படிடா காசு சம்பாதிக்கிறது? இப்படி பண்ணிட்டீங்களேடா. அவளால நஷ்டமான என் தொழிலுக்கு அவதான் எனக்கு முதல். அவ அழகுதா. நான் மறுபடியும் ஆரம்பிக்க போற இந்த தொழிலுக்கு அட்வான்ஸ் போங்கடா. ஸ்னேகா இந்த தொழிலுக்கு வரணும், அவளை நான் விபச்சாரி ஆக்கணும். இந்த விஜயவாடா வீரலட்சுமி சபதம் போங்கடா. சேகா, நீ எங்கிருந்தாலும் விடமாட்டேன். நீ விடமாட்டே. நீ ஒரு நடத்த கெட்டவ விபச்சாரி. நீ அவமானப்பட்டது போராது. இன்னும் பண்ணு, மரியாதையா சொல்ல. இப்பவே இந்த இடத்த காலி பண்ணிரு. இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. அழாதீங்கம்மா, உங்க குழந்தை கொன்னும் ஆகாது, சரியா போயிடும். குழந்தைக்கு பிளட் கொஞ்சம் அதிகமா சேதாரமா இருக்கு. குழந்தையோட பிளட் குரூப் என்ன? ஏபி பாசிட்டிவ். உடனடியா குழந்தைக்கு அந்த குரூப் ரத்தத்தை கொடுக்கணும். டாக்டர், நானும் ஏபி பாசிட்டிவ் தான். தேங்க் காட். நீங்க கூட அந்த குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கலாமே. அது வந்து மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. எங்க பையன் உயிரை காப்பாத்தி எங்க கையில ஒப்படைச்சிருமா. இந்த அவசரத்துல நாங்க ரத்தத்துக்கு எங்கம்மா போவோம்? கொஞ்சம் மனசு வைங்கம்மா. சீக்கிரம் போய் ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. அப்புறம் வரும்போது இந்த மருந்து வாங்கிட்டு வந்து. என்ன
இவ வேற. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இவன் கிட்ட கேட்டா கிடைக்கும். மகேஷ், டேய் என்னடாச்சு, குழந்தைக்கு என்னாச்சு? மகேஷ் நீ வந்துடா. மகேஷ் எங்க நான் போன் பண்ணுவேன், நீ வரவே வரமாட்டேன்னு நினைச்சுடா. என்னடா இது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு கஷ்டத்துல உதவுறவன் தான் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல, நான் உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், குழந்தைக்கு எப்படி இருக்கு? நீ வந்துட்டல்ல, கட்டாயமும் குணமாயிடுவான். இப்ப ஐசியூல தான் இருக்கான், ரத்தம் ரொம்ப சேதாரமாயிடுச்சு. நல்லவன் பையனை ஆட்டோல கூட்டு வந்த பொண்ணுக்கும் ஏபி பாசிட்டிவ் தான், ராஜாவோட குரூப். அவன் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கா. இதுல 3000 ரூபா இருக்கு, வச்சுக்க. நான் 2000 ரூபா தான கேட்டேன். ஏய் ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது, திடீர்னு தேவைப்படும், வச்சுக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் ஒன்னும் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, என் குழந்தை இறந்தப்போ என் ஆபீஸ்க்கு வந்து நீ ஆறுதல் சொன்ன. நீ 1,00,000 ரூபா கொடுத்தாலும் அதுக்கு ஈடு கட்ட முடியாது. அதுக்கு பதில் உதவிதான் இது. சரி இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், குழந்தை எங்க இருக்கான் வா போய் பார்க்கலாம். அழாதீங்கம்மா ப்ளீஸ், ராஜா கொண்டாகாது, நாங்கள்லாம் துணைக்கிருக்கோம், அவனுக்கு ஒன்றாகாது. மகேஷ் அவங்க தான் பிளட் கொடுத்தாங்க. இவளா? ஆமாடா, இவங்கதான் ஆபத்துல காப்பாத்தின கடவுள். டேய் அறிவு கட்டதெல்லாம் பேசாத, இவ கடவுள் இல்ல, உன் குழந்தையோட உயிர் எடுக்க வந்த எம. அட கடவுளே. நர்ஸ் முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க, இவ ரத்த பொறுக்க கூடாது குழந்தைக்கு, கூப்பிடுங்க. ஏய் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த குழந்தைக்கு ரத்தம் கொடுப்பேன், என்னடி நினைச்சிட்டு இருக்க? அந்த குழந்தைய கொல்ல பாக்குறியா? ஏய் ஏய் மரியாதையா சொல்றேன், டாக்டர் ஸ்டாப் தி பிளட், இவன் அந்த குழந்தைக்கு ரத்தம் கொடுக்க கூடாது. முதல்ல முதல்ல ரிமூவ் பண்ணுங்க எல்லாத்தையும். மகே டாக்டர், அவங்க ரத்தம் கொடுத்தா என்ன? டேய் அறிவு கட்டு தனமா பேசாதா, இவ ஒரு விபச்சாரி பேசி. இவ ரத்தத்துல ஏட்ஸ் இருக்கும், நல்லா தெரியும், கண்டிப்பா ஏட்ஸ் இருக்கு. மகேஷ் நான் கடக்கி பேசுறேன். மகேஷ் நீ சொல்றது உண்மையா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை, அதெல்லாம் அப்புறமா நான் டீடைலா சொல்றேன். டாக்டர் ப்ளீஸ் முதல்ல பிளட் ஸ்டாப் பண்ணுங்க, அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க. டாக்டர் ப்ளீஸ். இல்ல இல்ல டாக்டர், இவர் அனாவசியமா எம்எல்ல பழி சுமத்துறாரு. நான் சுத்தமானவர், என் ரத்தமும் சுத்தமானதுதான். அனாவசியமா இவர் பேச்சை நம்பி குழந்தையோட உயிரை காப்பாத்தி ஏற்படுத்திடாதீங்க. இப்ப ரத்தத்துல ஏட்ஸ் இருக்கு. இல்ல மகேஷ், வாய மூடுங்க. என்ன எங்களுக்கு தெரியும் டாக்டர், நீங்க வேற பிளட்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஹாஸ்பிடல் உன்ன மாதிரி ஆளுங்க இங்க வந்தா இங்க இருக்க காத்து கூட விஷவாயுவா மாறிடும். மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை மேலும் அசிங்கப்படுத்திடுறேன். இந்த ஊரை விட்டே போயிடு.
பிரம்மச்சாரி வேசி. இவ ரத்தத்துல ஏட்ஸ் இருக்கும், நல்லா தெரியும். கண்டிப்பா ஏட்ஸ் இருக்கு. கடவுளே, இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். பிடிக்கிச்சா ஸ்னேகா? ரத்தம் ரத்தம் தான். இது ஒரு விபச்சாரியோட ரத்தம், வேசியோட ரத்தம். இந்த ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்கு, கிருமி இருக்கு. ஸ்னேகா, யார் சொல்லுது? ஏண்டா பெரிய மகா நான் சொல்லியிருப்பான், அந்த அயோக்கிய மகேஷ் தான் சொல்லியிருப்பான். அவர் ரோட்ல ஒரு குழந்தை கடிப்பட்டு எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரத்தம் கொடுத்துருந்தேன். அப்போ மகேஷ் அங்க வந்தாரு, அவர் தான் இதெல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னதை எல்லாரும் நம்பிட்டாங்க. அடி பாவி, நீ கர்ப்பமா இருக்க, நீ ரத்தம் கொடுக்கலாமா? உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா என்ன? முதல்ல வடிகிற ரத்தத்தை நிறுத்து. இரு வர. வடியட்டும், என் ரத்தம் எல்லாம் வடிஞ்சு போகட்டும். இது வடிஞ்சு போகிறதுனால என் உணர்ச்சிகள் எல்லாம் வடிஞ்சு போகும்னு நினைக்காத கிச்சா. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இதுதானே விபச்சாரியோட ரத்தம்னு சொன்னாரு. யார் சொன்னது விபச்சாரியோட ரத்தம்னு? இது ஒரு உத்தமியோட ரத்தம். கொண்டா ஆமா, இருக்கிற ரத்தம் எல்லாம் வடிஞ்சிருச்சுன்னா மகேஷ் கூட எப்படி சண்டை போடுவேன்? இதை பாஸ்னேகா, அவன் உன்னை சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ இப்படி உணர்ச்சிவசப்பட்டா அவன் ஜெயிச்சுட்டே போவான், நீ தோத்துட்டே இருப்ப. அந்த மகேஷ் இவ்வளவு பெரிய ராட்சசனா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. பாம்புக்கு பால் வாத்துட்டு இப்ப படம் எடுக்குத, நம்மளையே கொத்த வருதுன்னு கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ஈவு இறக்கம் பார்க்காம அதை அடிச்சு கொல்ல வேண்டியதான். சரி வா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எந்திரி வா, மெதுவா வா. ஸ்னேகாவோட ரத்தத்தை விபச்சாரியோட ரத்தம் சொன்னான் அந்த ராஸ்கல் மகேஷ். ஒரு முடிவு கட்டத்தான் இருக்கு. எல்லா அக்கிரமத்துக்கும் நீ தான் அஸ்திவாரம் போட்ட. இப்போ வந்து என் புள்ளைய குறை சொல்ற? அப்போ உன் பையன் இவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியாம போச்சு. ஸ்னேகா கோயிலுக்கு போனா அங்க வந்து அவன் நடத்த கட்டவனு டமார் அடிக்கிறான். ஸ்னேகா ஆஸ்பத்திரிக்கு ஒரு குழந்தைக்கு ரத்தம் கொடுக்க போனா அங்க வந்து விபச்சாரி ரத்தம் வேண்டான்னு கல்லாட்டா பண்றான். ஸ்னேகா நடத்த கட்டவனு இவன் கண்ணால பார்த்தானா? புழுகிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். அதெல்லாம் சரி, நீ என் புள்ளைய ஆம்பளையான்னு கேட்டியாம, அந்த ஸ்னேகா என்னடானா, என் புள்ளைய நாய் மாதிரி காலில் உழ வைப்பேன்னு சபதம் போடுறா. அந்த கிச்சா ஆஃபீஸுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போறா. இதெல்லாம் உன் கண்ணில் படலையா? என் புள்ளைய பெருசா குறை சொல்ல வந்துட்ட? நான் தப்பு பண்ணா என்ன உதங்கடா? கிச்சா கலாட்டா பண்ணா அவனை அடிங்கடா. ஸ்னேகா மகேஷுடைய குழந்தைய அப்ப வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா, அவளை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? அவ பேசாம ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்குனானா, நீங்க ரோஜா மகேஷ் எல்லாரும் ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணணும். நாங்க ஏதோ பொறுத்துக்கிட்டு போனா ஏறி மிதிக்கிறீங்க, நாங்க திருப்பி மிதிச்சா தாங்க மாட்டீங்க. இதெல்லாம் நீ மகேஷ மூல செலவை செஞ்சு அவனையும் ஸ்னேகாவையும் முதலரவு ரூமுக்கு அனுப்பினிய அப்ப யோசிச்சிருக்கணும். இப்ப விஷயம் கை மீறி போயிடுச்சு, என்னால ஒன்னும் செய்ய முடியாது. அப்பா, மகேஷ் செய்யறதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா? அவன் பக்கம் தான் நியாயம் இருக்கா? சண்டைன்னு வந்துட்டா நியாயம் தர்மம் எல்லாம் அப்புறம்தான். யார் ஜெயிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். மகேஷ் ஒரு சாடிஸ்ட்னு உனக்கு தெரியாதா? சங்கர் விஷயத்துல அவனை தூண்டி விட்டதும் நீ தான், ஸ்னேகா விஷயத்துல அவனை தூண்டி விட்டதும் நீ தான். இப்போ வந்து குத்துதே குறையுதுன்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். ரொம்ப கரை. என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்னு சொன்ன, அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ. ஏன் தயங்குற? இப்ப நீயே அடிச்சுக்கிறியா
இல்ல நான் அடிச்சு உன வெளியில துரத்துட்டுமா சொல்லு. சினேகாவுக்கு நீ பண்ற அக்கிரமத்துக்கு உனக்கு நரகம் கூட கிடைக்காதுடா படுவாபி. பார் கிழவி, மரியாதையா சொல்றேன் கேட்டுக்க. சினேகாவை விட்டுட்டு நீ ஏன் கூட வந்து சேர்ந்துரு, இல்ல நீயும் அவளை மாதிரியே அசிங்கப்பட்டு சாவுவ. பணம் காசுக்கு ஆசைப்பட்ட கிருஷ்ணவேணி செத்துட்டாடா, உன்னை பழி வாங்காம இந்த கிருஷ்ணவேணி கட்ட எரியாது. ஏ கிழவி, நான் உனக்கு பேர முறை, நான் தான் உன்னை எரிக்கணும். அந்த ஸ்னேகா என் ஆபீஸுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்த துணிமணி எல்லாம் எரிச்சுட்டு போறான். அப்படி எரிச்சுட்டா அப்படியே நான் செட்டிமெண்ட்ல உருகி அப்படியே அவளை ஏத்துப்பேன் நினைச்சாலா? இரு வர. ஏ கிழவி, இது என்னன்னு தெரியுதா? நான் ஸ்னேகாவுக்கு வாங்கி கொடுத்த துப்பட்டா. அவ என்ன நான் வாங்கி கொடுத்த துணிமணி எல்லாம் எரிக்கிறது, நானே எரிக்கிறேன். மகேஷ், மகேஷ், படுபாவி நீ நாசமா போக, நீ நல்லா இருப்பியா? ஏய் கிழவி, அவ பாவம் உங்களை சும்மா விடாதுடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஸ்னேகா, உனக்கும் குழந்தைக்கும் கூடிய சீக்கிரத்துல நான் குளி. குட் மார்னிங் மாமா. மாமா உக்கார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமா சொன்னாரு, அதான் பார்த்துட்டு போலன்னு வந்தேன். உனக்கு என்ன பத்தின கவலை, எனக்கு உன்னை பத்தின கவலை. அனாவசியமா கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க மாமா. ஆமா, கவிதா வீட்டுல இல்ல? இல்லையம்மா. என்ன விஷயம் அது? கவிதா உங்க மகள மாமா? மறைக்காம உண்மை சொல்லுங்க. உண்மைதாமா, எனக்கே இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. கவிதா என் மக தான், லட்சுமி என்னோட மனைவி தான். சங்கரும் லலிதாவும் பிறந்த பிறகு லட்சுமி நடத்தையில் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதை நான் கேட்டதால் எங்கள் ரெண்டு பேருக்கும் மனசாபம் ஏற்பட்டுடுச்சு. நான் அவளை தட்டி கேட்டேன், என் மேலே கோச்சிக்கிட்டு அவள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். நான் அவள் செத்துட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போ கவிதா அவள் வயிற்றில் இருந்திருக்கா. என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை அவளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கா. இப்போ கவிதாவை எனக்கு எதிராக ஒரு கொலை ஆயுதமாகவே தயார் பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் கவிதாவை உங்கள் உயிலுக்கு கார்டியனை எப்படி மாமா நியமிச்சிங்க? இதெல்லாம் உனக்கு எப்படிம்மா தெரியும்? உங்கள் மேலே உள்ள அக்கறையில் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். உயில் விஷயம் ரகசியமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்ப இது ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சே. இவ்வளவு சீரியஸான விஷயம் சிரிக்கிறீங்களே மாமா. அந்த உயில் உண்மையானது இல்லம்மா. கவிதாவை ஆழம் பார்க்க நான் தயாரிச்ச டூப்ளிகேட் டாக்குமெண்ட். அதை அவ ரகசியமா எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்லயே அவ நல்லவளா நடக்க ஆரம்பிச்சிருக்கா. சொத்து அவளுதுன்னு நினைச்சி கவிதாவால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இல்லையா மாமா? அதான் பயமா இருக்கு. அது எனக்கும் புரியுதுமா. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமா அளந்துதான் எடுத்து வைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படியே எனக்கு ஆபத்து வந்தாலும் என் தலையை காப்பாத்திக்க எனக்கு தெரியுமா. கவிதாவை பாசத்தால திருத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மகேஷ பாசத்தால திருத்த முடியும்னு நீ நம்புறியாமா? மாமா, மகேஷ் திருந்துவான்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா கவிதா திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஒருத்தரோட வாழ்க்கைய இன்னொருத்தரோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பேசுறது பெரிய தப்பு. இது என்னோட அபிப்பிராயம்.
ஏன் இப்படித்தான் நான் சொன்னமா, உலகத்துல நல்லவங்க கெட்டவங்களா மாறுறதும் கெட்டவங்க நல்லவங்களா மாறுறதும் சகஜம். மனுஷங்களை மாத்திர ரசாயனத்துக்கு பேர் தான் மனசாட்சி. அது சில பேருக்கு அதிகமா வேலை செய்யுது, சில பேருக்கு கம்மியா வேலை செய்யுது, ஆனா வேலை செய்யுது. மனுஷங்களோட அளவுகோல் பணம், காசு, பதவி வச்சு இல்லமா, அவங்க அடுத்தவங்க செய்யற தவறுகளை எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு மன்னிக்கிறாங்கிறதெல்லாம் வச்சுதான் இந்த கணிப்பு தப்புறதே இல்லமா. ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஆண்டவனுடைய அளவுகோல். மனுஷனை மனுஷன் மன்னிக்கணும், ஏத்துக்கணும். இதை தான் எல்லா மகான்களும் சொல்றாங்க, எல்லா மதங்களும் இதை தான் சொல்லுது. நீங்க மனுஷை பத்தி தானே சொல்றீங்க? நான் ஸ்னேகாவை பத்தி சொல்றேன். அவ அப்பாவி, அவளை மன்னிச்சிருமா? சாரி மாமா, ஸ்னேகாவை என்னால மன்னிக்க முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறவங்க மேல கல்ல போடுறதை விட துரோகம் தான் பெரிய பாவம், மன்னிக்க முடியாத ஒரு பாவம். ஸ்னேகா மகேஷ் கூட பழகினதே தப்பு. அதுவும் ஏன் புருஷன் தெரிஞ்சோ என் உரிமையில பங்கு கேட்கிற பாருங்க, அதை என்னால ஒத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் மகான் இல்ல மாமா, சாதாரண பொண்ணுதான். புருஷனை விட்டு கொடுக்கற மனநிலைக்கு நான் இன்னும் வரல மாமா. அப்படி விட்டு கொடுத்தா கல்யாணம், குடும்பம், உறவு இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். இது உங்க பாட்டிப்பா, அவங்க இறந்துட்டாங்க, இன்னைக்கு அவங்களோட நினைவு நாள், திதி பண்றோம். இவ்வளவு நாளா நீங்க இதை பண்ணலையா மாமா? நேற்று ராத்திரி கனவுல வந்து அழுதாவினே, மனசு கேட்கல, அதான் ஆத்மா சாந்தி அடையிட்டுன்னு திதி பண்றேன். பூஜை கூட போய் கீழே போட்டுட்டு கையெல்லாம் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தல்ல, என்ன பாரு, என்ன யார் இது? இது என் மனைவி லட்சுமியோட படமா? இன்னைக்கு அவன் நினைவு நாள், அதான் திதி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? சிச்சி, இல்லப்பா, இது கோயிலுக்கு போயிட்டு வந்தனா பயங்கர கூட்டப்பா கோயில. அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி. ஏன் இதை சொல்லவே இல்லை நீங்க கிட்ட? என்ன நல்ல காரியமா அவங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறதுக்கு? எட்ட காரியம் அதான், நல்லா இருந்தவ ஒரு நாள் மாரடைப்புல போய் சேர்ந்துட்டான். உனக்கு அம்மா முறதம்மா, நீ கும்பிட்டுக்கோ. ஐயோ, நான் இதுப்பா, நான் இப்ப தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இதுலாம் கலந்த கூடாதுங்க. இவ்வளவு ஒரு விதத்துல சாமி தாமா, இவளை கும்பிட்டுக்கோ, தப்பு இல்ல. அப்ப இல்லப்ப, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு மாமா மாமா சொல்றாருல்ல, பேசாம வந்து கும்பிட்டுக்கோ. சும்மா ஒரு வகையில பார்த்தா இவங்களும் உனக்கு அம்மா முறை தான் வரும். இவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா இதுல நீ கலந்துக்கணும், வந்து கும்பிடு, முறை பண்ண, ஒன்னும் தப்பு இல்லை கவிதா. இல்ல, அதான் நீங்களா இருக்கீங்களா, கேளுங்க. வேண்டாம், வா வா. சாமி, என்ன முறையா செய்யணுமோ அதை சொல்லுங்க சாமி. இந்தம்மா, புஷ்பத்தை வாங்கிக்கோ, அம்மா படத்துல கொஞ்சம் போடு, கலசத்துக்கு கொஞ்சம் போடு, அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கோ, போடு அம்மா படத்துக்கு கொஞ்சம் போடுமா, கலசத்துக்கு கொஞ்சம் போடுமா, நமஸ்காரம் பண்ணிக்கோம்மா, கும்பிட்டுக்கோ, கும்பிட்டுக்கோம்மா. Thank you.
கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. எல்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சு கொடுத்தோம். தட்சிணையை வைங்கோ, நான் போய் கைகால அலம்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் இதை கடலில் கொண்டு போய் கரைச்சிட்டு வச்சுடுங்க. சரி, அப்போதான் அவள் ஆத்மா சாந்தி அடையும். நான் போய் கைகால அலம்பிட்டு வந்துடுறேன். இத மறக்காம கடல்ல கரைச்சிடுங்க, அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். ராஜா வாங்க சாப்பிட போலாம். சாப்பிட அழைச்சிட்டு போமா. நீ ஏமா அங்க நின்றுட்டு இருக்க? காலையில இருந்து திதி பண்ணதால சாப்பிடல, பசிக்குது. போய் சாப்பாடு ரெடி பண்ணு. ரோஜாவும் இங்கதான் சாப்பிட போறா. லட்சுமி உயிரோடு இருக்கும்போது இப்படி திதி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவ எப்பவோ செத்து போயிட்டாமா. நான் இப்ப திதி பண்ணதுக்கு காரணமே கவிதா அதை எப்படி எடுத்துக்கிறான்னு ஆழம் பார்க்கறதுக்கு தான். அவ கோவப்பட்டதும் நல்லா தெரிஞ்சது, அதை சமாளிச்சதும் நல்லா தெரிஞ்சது. இந்த மாதிரி நேரத்துல கூட லட்சுமி தான் தான் அம்மாங்கிறத சொல்லாமே போறா பாத்தியாமா. அந்த அளவுக்கு அவ கண்ணஞ்ச கறி ஆயிட்டான். வேற யாராவது இருந்தா கதறி துடிச்சு போயிருப்பாங்க. ஆனா இவ மனசு இறுகி போய் திதி செஞ்சுட்டு போறாமா. அந்த அளவுக்கு அவளுக்கு நெஞ்செழுத்தம்மா. பெத்த தாய் மேல இருக்கிற பாசத்தை விட அப்பா மேல இருக்கிற வெறுப்பு தான் அவன் மனசுல அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உணர்ச்சி வசப்பட்டு உடஞ்சி விழுவான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா கவிதா மனசு கல்லுங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டு போயிட்டாமா. அடுத்து நான் என்ன செய்யணுமோ, கவிதாவை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்றமா. எனக்கு டைம் ஆச்சு மாமா, நீங்க பாத்து நடத்துக்கங்க, நான் கிளம்புறேன். இருமா, சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிருக்கேன், சாப்பிட்டு போலாம். ஐயோ வேண்டாம்மா, கவிதா இருக்கிற கடுப்புல அதை ஏமேல காமிக்க சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுத்துட்டா அப்ப நான் தானே அவஸ்தப்படணும். வரேம்மா. சரிம்மா. மாமி பாரத்தை சுமக்க முடியாம சுமந்துட்டு போறா. கல் மனசா நிக்கிறேனே, மாமி கிட்ட போனா ஸ்னேகாவை பத்தி கேப்பா, போய் சொல்ல முடியாது. கடவுளே, இது என்ன சோதனை? நீங்க செஞ்ச புண்ணியம் இந்த புடிங்க. பையில் தாங்கலடா, அதான் ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா, நீங்க போலாம். அரிசி எல்லாம் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாமி, வாங்க மாமி. சத்து எப்படி நிக்கலாம் நக்கிச்சா? வாய் விட்டு பேசுறது கூட எனக்கு ஆள் இல்லாத போயிட்டு அடக்கிச்சா. எங்க போயிருந்த இத்தனை நாள்? அது மாமி வேலை தேடிட்டு இருந்தேன்.
நீ சொன்னது சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மையா போயிடுதுடா. ரோஜாவோட புருஷன் மகேஷ் தான் ஸ்னேகாவை ஏமாத்தினவன். அவளோட பழகினது மட்டும் இல்லாம வயத்துல ஒரு பிள்ளைய வேற கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை கேட்கறதுக்கு ஆளே இல்லாத போயிடுது. எனக்கு என்ன தெரியும் மாமி? எப்படி மாமி? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இப்படி தனியா தவிக்கிறத பார்த்துட்டு இனிமே நான் பேசாம இருக்க மாட்டேன். என்னடா சொல்ற? நான் ஸ்னேகா கூட தான் இருக்கேன். ஸ்னேகா இப்போ என் பாதுகாப்புல தான் இருக்கா. ஆமா மாமி, அந்த மகேஷ் நான் அடிச்சு உதச்சி நியாயத்தை தட்டி கேட்டேன். ஆனா அவன் பொண்டாட்டி ரோஜாவும் அப்பா ராஜசேகரும் அவனுக்கு பக்க பலமா இருக்காங்க. போலீஸ்க்கு போலான்னு ஸ்னேகா ஒத்துக்க மாட்டேங்கிறா. நீ மடக்கிச்சா இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்ச? மாமி, உங்ககிட்ட உண்மையை சொன்னா ஸ்னேகா என்னை ஆத்த விட்டு வெளியே துரத்திடுவா. இப்போ அவளுக்கு சரியான துணை தேவை. அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம அவ கூட தங்கிக்கிட்டு இருக்க. ஸ்னேகா உன் கூட தங்கியிருக்கான்றது அவளுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைச்சதுன்றதெல்லாம் சந்தோஷமா தாண்டா இருக்கு. ஆனா அவ என்னையே தவிர்க்கிறா. நான் என்ன தப்பு செஞ்ச? என்னோட தவிப்பு அவளுக்கு புரியலையா? பாவம், அவ தப்பு செஞ்ச குற்றம் ஒண்ணு இருக்கு. மகேஷ் ஏமாத்துவான்னு அவ எதிர்பார்க்கல. கல்யாணம் பண்ணிட்டு தாலிய சுமந்துட்டு உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். இப்ப வயிற்றுல மட்டும் சுமந்துட்டு இருக்கான். அவ எந்த வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைச்சு ரத்னசாமி கிட்ட இருந்து காப்பாத்தி அவளை கிராமத்துல இருந்து பட்டணத்தை காமிச்சேனா, இப்ப அதே வாழ்க்கையை தானடா அவ தேர்ந்தெடுத்துருக்கா. என்ன ஒரு வித்தியாசம்! கிராமத்துல ரத்னசாமி, பட்டணத்துல மகேஷ். பேருதான் வேற வேறையே தவிர ரெண்டு பேரும் மனுஷ ரூபத்துல அலையிற மிருகங்கள் தானே. வாஸ்தவம்தான். இனிமே ஸ்னேகாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவ மேல ஒரு தூசு கூட படாது. அவளா மனசு விரும்பி உங்களை தேடி வருவா, பழைய ஸ்னேகாவா வருவா. அது வரைக்கும் நீங்களும் அவளை பார்க்கணும்னு விரும்பாதீங்க. அது எப்படி கிச்சா? என் பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சா அவளை எப்படி நான் பார்க்காத இருக்க முடியும்? என்னால முடியாது. நான் அவளை எப்படியே பார்த்தே தீருவேன். மாமி, என்ன பிரச்சனை இல்லை, மாட்டி விட பாக்குறீங்களே. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். இப்பவே சத்தியத்தை மீறி தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்லடா கிச்சா, நான் உங்ககிட்ட தான் அட்ரஸ் வாங்கினு சொல்லவே மாட்டேன். நானே கண்டுபிடிச்ச மாதிரி போய் பாக்குறேன். அட்ரஸ் கொடுறா. மாமி, அது வந்து கிச்சா, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியே எனக்கு மாரடைப்பு வந்தோ இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட்லயே நான் போய் சேர்ந்துட்டேன். மாமி, நீ ஆத்மா சாந்தி அடையாதுரா. நீ அட்ரஸ் கொடு, போறேன். முதலாளி, படிச்சுல திருதி வாழ விடுங்க முதலாளி. இன்னுமா ஸ்னேகா நடப்புல பாய போட்டு புரண்டிட்டு இருக்கீங்க. என்னோட ஏக்கம் எவ்வளவு ஏத்தாளமா போச்சு உனக்கு. ஸ்னேகா அட்ரஸ் எங்கடா? ஸ்னேகா அட்ரஸ் கூட. ஐயோ சொன்னா கேளுங்க. ஸ்னேகா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கர்ப்பமா இருக்கா. என்னடா சொல்ற? ஆமா, யாரா அந்த ஐயோக்கே? மகேஷ். அடி செருப்பால நாய், நான் சாப்பிடலான்னு எடுத்து வச்ச தலைவாழை இலையில அந்த நாய் வந்து நக்கிட்டு போயிடுச்சா? சி, வெக்க கேடு. அதான் சொல்றேன், ஸ்னேகாவை மறந்துடுங்க. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு பேர பிள்ளைங்களா இருக்கு. நீங்க தாத்தா ஆகிட்டீங்க. இந்த வயசுல மாப்பிளாக அப்பாவெல்லாம் ஆசைப்படாங்க. என்னடா வளர்ற? உங்க மகன் புகழ்மணி இதே ஊர்ல தான் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. நமக்கு முதலாளி, நான் அடிக்கடி அவரை பார்ப்பேன். பேசாம ஸ்னேகா பின்னாடி சுத்தாம உங்க பேர பிள்ளைய தூக்கிட்டு கொஞ்சிட்டு திரிங்க. போற காலத்துல புண்ணியமாவும். எது புண்ணியம் எது பாவம்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம்டா. நீ முதல்ல ஸ்னேகாவோட அட்ரஸ் கொடு. நாயே, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஸ்னேகாவை அடைஞ்சே தருவேன். சரிங்க முதலாளி, அப்புறம் உங்க இஷ்டம். ஸ்னேகா அட்ரஸ் தானே,
ஆமாடா பண்ணி. சரி இந்தாங்க. தெரிஞ்ச ஏரியா மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அங்க போயிருக்கேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் ஸ்னேகா அட்ரஸ், இதுதான் எனக்கு தெரியும். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் ஸ்னேகா அட்ரஸா இல்லாம இருந்துச்சு, தொலைச்சிருவன் தொலைச்சு. போங்க, அது ஸ்னேகா அட்ரஸ் இல்ல, உங்க மகன் புகழ்மணி அட்ரஸ். போ போ. ஐயோ சினேகா, நீ எல்லாம் இப்போ குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாது. ஏன் ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா அப்படித்தான், இதுக்கெல்லாம் கோனார் தமிழ் வர மாதிரி நோட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கொண்ட ஐயோ என்ன பாட்டி நீ. ஐயோ அம்மா, இப்ப என்ன செய்யறது பாட்டி? இந்த நிலைமையில நாம பார்க்க முடியாது. அம்மா ஏதாவது கேட்டா ஸ்னேகா இங்க இல்லைன்னு சொல்லிடு பாட்டி. ஏம்மா, ஒரே பைய எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றது? நீ இங்க இருக்கிறது சென்னையில இருந்து கும்பகோணம் வரைக்கும் தெரியுமாம்மா. இருக்கட்டும் பாட்டி, நான் அம்மாவை பார்க்க விரும்பல. ஐயோ ஸ்னேகா, ஏன் என்ன இப்படி அணுவா கொள்ற நியூஸ் பேப்பர்ல என் போட்டோ வேற பாத்திருக்க, போன் பண்ணி என் குரலையும் கேட்டிருக்க, நேரம் வந்த மட்டும் ஏண்டி பார்க்க மாட்டேங்கிற. அதுக்கு என்ன காரணம்ன்றது இப்பவே தெரிஞ்சாகணும். ரேகா மாட்டேம்மா, நான் கதவு திறக்க மாட்டேன். நீ போயிடுமா, இங்க இருந்து போயிடு. அப்படி என்னடி நான் பாவம் பண்ணிட்டேன்? நீ எந்த பாவமும் பண்ணலம்மா, எந்த பாவமும் பண்ணல. இல்ல பாவத்தையும் பண்ணவன் நான் தான். புரிஞ்சுக்கோமா? ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடுமா, போயிடு. எனக்கு எல்லாம் தெரியும்டி. அந்த மகேஷ் ரோஜாவோட புருஷன் உன்னை ஏமாத்திட்டான். நீ இப்போ வயிற்றுல குழந்தை உண்டா இருக்க, இப்படி எல்லாம் ஈரத்தனமா நடக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? ரேகா பதில் சொல்லு, உனக்கு எப்படி தைரியம் வந்தது? கதவு தர. கெட்டு சீரழிஞ்சு போய் நிக்கிறிய பாவி. அம்மா ப்ளீஸ்மா, நானே செத்துட்டு இருக்கேன். நீ என்ன மேலும் மேலும் குத்தாதம்மா, என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் உன்னை கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை எவ்வளவு கேவலமா திட்டின. ஆனா இன்னைக்கு நானே கழுத்துல தாலி இல்லாம வயதுல ஒரு புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் போது உன் முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்லம்மா. நானே போராடி தீத்துக்கிறேன், வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறேன். கழுத்துல மகேஷோட தாலியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா உன்னை வந்து பாக்குறேன்மா. அது வரைக்கும் நீயும் என்னை பார்க்க வர வேண்டாம், நானும் உன்னை பார்க்க மாட்டேன்.
நீ அழுதாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, நான் உன்னை பார்க்க மாட்டேம்மா, பார்க்கவே மாட்டேன். இது அப்பா மேல சத்தியம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அப்பா மேல சத்தியமா தான் சொல்றேன். நீ எந்த வைராகியத்தை மனசுல வச்சுண்டு நான் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த சென்னைக்கு நான் அனுப்பினியோ, அந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உன வந்து சந்திப்பேன். இது என்னோட வைராகியம்.